ஹலோ எப்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் திஸ் இஸ் த டே சிக்ஸ் ஆஃப் பிளாக் போர்ட் சீரிஸ் இன்னைக்கு வந்து பிப்ரவரி மந்த்ல இருக்க ரொம்ப இம்பார்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த டே வந்து ஜெய ஜெயலலிதா அவர்களுடைய பர்த்டே அந்த நாளில் நம்ம ஸ்டேட் கேர்ள்ஸ் சைல்டு டேன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம் அந்த நாள் அன்றைக்கி தமிழ்நாடு சிஎம் எடப்பாடி கே பழனிசாமி ஃபைவ் இம்பார்ட்டண்ட் கேர்ள் சைல்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க அந்த ஸ்கீம்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்ஃபன் கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ரீச் ஆன உடனே அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் டூ லேக் ருபீஸ் வந்து டெபாசிட் பண்ண போகிறாங்க இன் ஆர்டர் டு ஹேவ் அ பெட்டர் லைஃப் ஆஃப் இன் தி சொசைட்டி அதுக்காக ஓகேங்களா அதுக்கடுத்து ஆர்ஃபன் கேர்ள்ஸ் எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து அவங்களுடைய ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெஷல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து பண்ண போகிறாங்க எங்கேனா இந்த ஏரியாஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்காக எப்போ இருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்கன்னா ஆஃப்டர் தே லீவ் தயர் கவர்மெண்ட் ரெண்ட் ஹோம்ஸை விட்டு வெளியே போன உடனே அவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸும் கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வளர்ப்பு பேரண்ட்ஸ் இருப்பாங்களே லைக் ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு எப்பயுமே மன்த்லி அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த அமௌண்ட் வந்து முன்னாடி டூ தௌசண்ட் ருபீஸ் இருந்தது இப்போ அதை ஃபோர் தௌசண்ட் ருபீஸாக மாற்றிட்டாங்க அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்ட்ரியூட்டட் சில்ட்ரன் தட் இஸ் கைவிடப்பட்ட சில்ட்ரன் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட்காக முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து அதுக்கான ப்ரயாரிட்டி அதிகமாக இல்லாமல் இருந்தது அதனால் இப்போ அவங்களுக்கு அங்கன்வாடி சென்டர் அண்ட் நூன் நூன் மீல் சென்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா அங்கே அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நிறைய ப்ரயாரிட்டைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து எந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்களோ அப் அந்த டாப் த்ரீ டிஸ்ட்ரிக்டுடைய கலெக்டரேட்டுக்கு வந்து கோல்டு சில்வர் அண்ட் பிரான்ஸ் மெடலை வந்து அவார்டாக கொடுக்க போகிறாங்க இது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைவ் ஸ்கீம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்ட் லைன் இந்தியா டிஜிட்டல் பேமெண்ட் டூ தௌசண்ட் நைன்டீனுடைய ரிப்போர்ட் ஒன்று வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் வந்து எந்த சிட்டிஸில் நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பெங்களூர் செகண்ட் சென்னை தேர்டு வந்து மும்பை அண்ட் பூனே அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுவே ஸ்டேட் வைஸில் பார்க்கும் போது மகாராஷ்ட்ரா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது கர்நாடகா செகண்ட் ப்ளேஸில் இருக்குது தமிழ்நாடு தேர்ட் பிளேஸில் இருக்குது டெல்லி வந்து ஃபோர்த் பிளேஸில் இருக்குது ஓகேங்களா most ப்ரிஃபர்டு மோட் இட் மீன்ஸ் என்னென்னா நம்ம ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணும்போது அதிகமா அதிகமாக எதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா யூபிஐன்னு சொல்லுவாங்க யுபிஐ இஸ் நத்திங் பட் த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்னு சொல்கிறாங்க இன்டர்ஃபேஸ் வேர்டை வந்து மிஸ் பண்ணியிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெபிட் கார்டு வழியாக ட்ரான்சாக்ஷன் அதிகமாக நடக்குது அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐஎம் பிஎஸ்னு சொல்லுவாங்க இல்லையா இமிடியேட் பேமெண்ட் சர்வீஸ் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு இந்த ப்ரிஃபர்டு மோட் தான் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க இந்த யுபிஐ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெக்கார்ட் பிரேக் செக் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் லைக் ஒரு ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணியிருக்கு இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் பேமெண்ட் மேடு டு ஹிட் ஒன் பில்லியன் மந்த்லி ட்ரான்சாக்ஷன் வந்து நடக்குது யூபிஐ பேமெண்ட் வழியா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா டென் பாயிண்ட் எயிட் பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு இதுல இது வந்து கிட்டத்தட்ட ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் இயர் ஆன் இயர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இட் மீன்ஸ் என்னன்னா நூறு பெர்சன்டேஜ்க்கு மேலே கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி எட்டு சதவீதம் வந்து டிரான்சாக்சன்ஸ் அதிகமாக நடக்குதுன்றதை கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் இப்போ வந்து இந்த ரிப்போர்ட்டை விடுறது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்பிசிஇ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஷன் கேட்க போகிறேன் என்டிபிசியோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்றதை சொல்லுங்கள் இப்போ வந்து சேர்மேன் அண்ட் மேனே மேனேஜிங் டேரெக்டராக யார் இருக்காங்க இப்போ கரண்ட்டாக இருக்க பர்சன் யாருன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தென் பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்போ டிஎன்ஏயு இருக்கு இல்லைங்களா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர் டாக்டர் என் குமார் அவர்களுக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் பை ஐசிஆர் கொடுத்துருக்காங்க அண்ட் என்ஆர்சி ஃபார் பனானா ஐசிஆர்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அண்ட் என்ஆர்சினா நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா இவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க ட்யூரிங் த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் அண்ட் பனானா டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த என்ஆர்சி வந்து ஃபார் பனானா எங்கே இருக்குன்னா த்ரீ சுச்சியில் இருக்குது அங்கே தான் இந்த இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடந்தது அங்கே தான் விசி டாக்டர் என் குமார் அவர்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கான்ஃபிரன்ஸை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா ஐசிஏஆர் ப்ளஸ் பயோடைவர்சிட்டி இன்டர்நேஷ்னல் ரோமில் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இது ஃபோர் டேஸ் வந்து நடந்த ஒரு ஈவெண்ட்டுங்க ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் நடந்திருக்கு இதோடைய தீம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னோவேஷன்ஸ் இன் சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் வேல்யூ செயின் இன் பனானா இது தான் அதோடைய தீம் அப்புறம் டாக்டர் என் குமார்க்கு ஏன் வந்து இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்கன்னா பிகாஸ் இவருடைய ஸ்பெசிஃபிக் கான்ட்ரிபியூஷன் பனானாக்கு ரொம்பவே அதிகமாக இருந்ததாக சொல்கிறாங்க பிகாஸ் இவர் சிஸ்டமெட்டிக் பனானா ப்ரீடிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து டிஎன்இயில் நைன் நைன்டீன் நைன்டி ஸ்டார்ட் பண்ணாங்க அதில் இவருடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்ததுனால ஓகேங்களா இப்போ டிஎன்ஏயுடைய ரீசெண்ட் ஹைப்ரிட் பற்றி பார்க்கலாம் ஹெச் டூ ஒன் டூ அப்படிங்கிற ஒரு பனான ஹைப்ரிட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இந்த ஹைப்ரிட் வந்து பயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்றத சொல்லியிருக்காங்க இப்போது இந்த ஹைப்ரிடை வந்து கோ டூ அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டியூரிங் ஜான்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்போ இதை வந்து கமர்ஷியல் கல்டிவேஷனுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறாங்க இந்த பாயிண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து நேச்சர் ரேங்கிங் இண்டெக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பற்றி பார்க்கலாங்க ஆக்சுவலி இந்த இண்டெக்ஸ் வந்து எந்த டைம் டியூரேஷனில் இருக்கிறத கேல்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா டோட்டல் ரிசர்ச் அவுட்புட் பிட்வீன் டிசம்பர் ஒன் டூ தௌசண்ட் எயிட்டின் டூ தேர்ட்டி எய்த் நவம்பர் டூ தௌசண்ட் நைன்டீன் இந்த டைமில் நடந்த அந்த ரிசர்ச் அவுட்புட்டை வச்சு இந்த ரேங்கிங் இன்டெக்ஸ் வந்து விட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிஎஸ்ஐஆருக்கு கொடுத்துருக்காங்க கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் செகண்ட் ரேங்க் வாங்கினது யாருன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் ஐஏஎஸ்சி பெங்களூரில் இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கு தேர்ட் ரேங்க் வந்து டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் டிஐஎஃப்ஆர்னு சொல்லுவாங்க இவங்க எந்த பேசிஸில் எந்த சப்ஜெக்ட் பேஸிஸில் கொடுத்துருக்காங்கன்னா எர்த் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ் ஓகேங்களா இப்போ சிஎஸ்ஐஆர் பற்றி பார்த்துடலாம் ஏன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாங்க ஸோ அவங்கள பற்றி பார்த்துடலாம் நியர்லி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சயின்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு லெபார்டரிஸ் இருக்குது டெக்னிக்கல் பர்சன்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க அக்ராஸ் த கண்ட்ரி இவங்களுடைய அந்த சிஎஸ்ஐஆருடைய டேரக்டர் ஜென்ரல் பார்த்துக்கிட்டிங்கன்னா டாக்டர் ஷேகர் மாண்டே லொகேஷன் வந்து ஹெட் குவார்ட்டர் இஸ் இ நியூ டெல்லி ப்ரெசிடெண்ட்டாக இப்போ இருக்கிறது வந்து மோடி தேட் இஸ் பிஎம் தான் வந்து எப்பவுமே ப்ரெசிடெண்ட்டாக இருப்பாங்க இப்போ நான் உங்களுக்கு செகண்ட் கொஷின் வந்து கேட்க போகிறேங்க ஒரு நியூ ஸ்நெய்ல் ஸ்பீஷஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எந்த கண்ட்ரியில் கண்டுபிடிச்சாங்க அவங்க அந்த ஸ்பீஷஸ்க்கு வந்து கிரேட்டா தன்மக்கோடைய நேம் வச்சுருக்காங்க க்ரேட்டா தன்மக் பற்றியும் சொல்லுங்கள் தென் எந்த கண்ட்ரியில் வந்து இந்த ஸ்பீஷஸ் வந்து கண்டுபிடிச்சாங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தென் பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அடிக்கல் நாட்டியிருக்காங்க என்னென்னா எதுக்காக எந்த ஒரு பில்டிங்காகனா தால் சேனா பவன் இது வந்து ஒரு நியூ இந்தியன் ஆர்மி ஹெட் குவார்ட்டர் பில்டிங்காக இருக்க போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இட் இஸ் அ லைக் ஒரு மல்டி ஸ்டோரிட் காம்ப்ளெக்ஸ் மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரே இடத்துல இருக்க மாதிரி இதோடைய ஏக்கர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி நைன் ஏக்கர்ஸ் இருக்க போகுது இதோடைய டிசைன் வந்து ரைசிங் சன்னுடைய ஒரு டிசைனாக இருக்க போதுன்றதை சொல்லியிருக்காங்க இந்த பில்டிங் வந்து ஜிஆர்ஏஹெச்ஏ கிரிஹா ஃபைவ் ரேட்டிங்னு சொல்லுவாங்க கிரிஹானா ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க க்ரீன் ரேட்டிங் ஃபார் இன்டக்ரேட்டட் ஹேபிட்டேட் அசஸ்மெண்ட் அந்த ரேட்டிங் கிடச்சிருக்கான ஒரு பில்டிங்காக இது இருக்குது இந்த இந்த ஆக்ரோனம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்மியோட ஹெட் குவார்ட்டர் வந்து எங்கே இருந்துச்சுன்னா டெல்லியில் இருக்க சவுத் பிளாக் ஆஃப் ரைசனா ஹில்லில் தான் இருந்தது கிட்டத்தட்ட அந்த ஹெட் குவார்ட்டர் வந்து எட்டு பாக்கெட்ஸாக பிரிஞ்சிருந்தது கரண்ட்லி பிகாஸ் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருந்த மாதிரி இருந்திருக்கு இப்போ வந்து நியூ ஹெட் குவார்ட்டரில் எப்படி இருக்கும்னா ஒர்க் அண்டர் ஒன் ரூஃப் எல்லாமே ஒரே பில்டிங் கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி கொண்டுட்டு வர போகிறதா சொல்லிருக்காங்க இங்கே யார் யாரெல்லாம் இருக்க போறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி மிலிட்ரி அஃபேர்ஸ் வந்து நியூவாக க்ரியேட் பண்ணாங்க இல்லையா அங்கே இருக்க சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் பிபின் ராவத் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஆஃபீஸர்ஸ் ஆயிரத்தி முந்நூறு சப் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய நியூ ஹெட் குவார்ட்டராக தான் இதை கொண்டுட்டு வர போகிறாங்க கிட்டத்தட்ட ஏழ்நூறு கோடி ரூபா செலவாகும் அதுக்கு மேலே நிறைய ஆகுன்றது சொல்லியிருக்காங்க ஃபைவ் இயர்ஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இந்தியன் ஆர்மி பற்றி பார்க்கலாம் இந்தியன் ஆர்மி வந்து ஏப்ரல் ஒன் எயிட்டீன் நைன்ட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இதோடைய மோட்டோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்வீஸ் பிஃபோர் செல்ஃப் ஓகேங்களா அப்புறம் நம்ம சிஓஏஎஸ்ஸாக இப்போ யார் இருக்காங்க தட் இஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபாக இப்போ யார் இருக்காங்கன்னா மேஜர் முக்குன் நர்வானி இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம் இன்னொரு தடவை ரீகால் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்போ ஒரு பாரிஸ் பேஸ்டான எஃப்ஏடிஎஃப் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து ஒரு மானிட்டர் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் டெரரிசம் பற்றி அதை பற்றிங்கிற ஒரு ரிப்போர்ட் அண்ட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் பாகிஸ்தானை வந்து பாகிஸ்தானை ஒரு ஃபோர் மந்த்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி அவங்க கிரே லிஸ்டில் இருக்காங்க இப்போ அகெய்ன் ஒரு நாலு மாதத்துக்கு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னால் அவங்க வந்து தே ஹவ் வாண்ட் இட் கிட்டத்தட்ட அவங்க uh மணி லாண்டரிங்கை வந்து காம்பேக்ட் பண்ண வந்து தவறிட்டாங்க டெரர் ஃபினான்சிங் இன்னமும் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றனால இன்னும் ஒரு நாலு மாதத்துக்கு வந்து கிரே லிஸ்டில் இருக்க போகுது பாகிஸ்தான்றதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இஸ்லாமாபாத் இருக்கு இல்லைங்களா அவ அந்த அந்த சிட்டி வந்து கண்டிப்பாக கிரே லிஸ்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க பிகாஸ் இட் ஆல்சோ ஃபெய்ட் டு க டெரர் ஃபினான்சிங் குறைக்கவே இல்லை இது அப்படியே கண்டினியூ வச்சுன்னா ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்போது இஸ்லாமாபாத் வந்து பிளாக் லிஸ்ட்டில் மாற்றப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்திருக்காங்க இதோடைய பேக்ரவுண்ட் பற்றி பார்க்கலாம் ஆக்சுவலி பாகிஸ்தான் வந்து கிரே லிஸ்டில் எப்போ ஜாயின் ஆகுச்சுன்னா ஜூன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி எயிட்டுன்னு அப்போவே ஜாயின் ஆகிடுச்சு பிளாக் லிஸ்ட்டில் இப்போ இருக்கவே கண்ட்ரிஸ் எதுன்னா இரான் அண்ட் நார்த் கொரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி இந்த மாதிரி கிரே லிஸ்ட்டில் வைக்கிறதுனால அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும்னா இட் வில் அஃபெக்ட் த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் ரெமிட்டன்ஸ் அண்ட் லிமிட் இட்ஸ் ஆக்சஸ் டு இன்டர்நேஷனல் லேண்டிங் தட் இஸ் ஏதாவது ஒரு கெலாமிட்டி நேச்சுரல் கெலாமிட்டியோ ஏதாவது ஒரு லோன் தேவைப்பட்டால் கூட அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இஃப் த கண்ட்ரி இஸ் இன் கிரே லிஸ்ட் ஓகேங்களா அந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் எஃப்ஏடிஎஃப் பற்றி பார்க்கலாம் இது நைன்டீன் எயிட்டி நைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஹெட் குவார்ட்டர் கிட்ட வந்து பாரிஸில் இருக்குது மெம்பர்ஷிப் கண்ட்ரிஸ் வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி நைன் கண்ட்ரிஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ ப்ரெசிடென்ட்டாக இருக்கிறது யாருன்னா சியாங்மின் லியூ ஓகேங்களா அதுக்கடுத்து பிப்ரவரி டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்போ ப்ரைம் மினிஸ்டர் மோடி வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க ஒரு இம்பார்ட்டன்ட்டோனா ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஜுடிஷியல் கான்ஃபரன்ஸ் ஜுடிஷியரி அண்ட் தி சேஞ்சிங் வேர்ல்டு ஓகேங்களா இதுதான் இந்த கான்ஃபரன்ஸுடைய நேம் இது வந்து டெல்லியில் நடந்திருக்கு இந்த கான்ஃபரன்ஸுடைய தீம் என்னென்னா ஜெண்டர் ஜஸ் வேல்ட் அதுதான் இதோடைய தீம் இதோடைய மெயின் எய்ம் வந்து என்னென்னா ஆர்டர் டு ஷேர் தி ஐடியாஸ் பிட்வீன் தி இந்தியன் ஜட்ஜஸ் அண்ட் த ஜட்ஜஸ் ஃப்ரம் தி அப்ராட் தான் இதோடைய மேஜர் எய்மாக இருந்திருக்கு இதில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எஸ் ஏ பாப்டேன் கே கே வேணுகோபால் ரவிசங்கர் பிரசாத் இவங்க எல்லாருமே இந்த கேதரிங் அட்ரஸ் பண்ணிருக்காங்க இதோடைய மேஜர் அந்த கான்ஃபிடன்ஸ் உடைய சேஞ்சஸ் என்னென்ன கொண்டுட்டு வரணும்னு நினச்சாங்கன்னா எப்படி ஜென்டர் ஈக்வாலிட்டி விமனை ரெக்ரூட் பண்ணுறதெல்லாம் கொண்டுட்டு வரலான்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்துருக்காங்க அதுக்கடுத்து ஈகோட் இன்டகிரேட்டட் மிஷன் ப்ராஜெக்ட் எப்படி கொண்டுட்டு வரணும் நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட் பற்றி எல்லாம் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் தே ஹவ் இன்ட்ரொடியூஸ்ட் நியூ கான்செப்ட் கால்டு ஜஸ்ட் வேர்ல்ட் கான்செப்ட்னு சொல்கிறாங்க இட் மீன்ஸ் என்னன்னா ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஜெண்டர் கரெக்டான ஜஸ்டிஸ் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இவ்வளோ

செஸ் டோர்னமெண்ட்டில் வந்து இவர் வந்து சாம்பியனாக எமர்ஜ் ஆகியிருக்காரு கிட்டத்தட்ட செவன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காரு இந்த டோர்னமெண்ட் எங்கே நடந்துச்சுன்னா நடந்துச்சுன்னா ஃப்ரான்ஸில் இருக்க கேனஸில் தான் நடந்தது ஓகேங்களா டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா குகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே செகண்ட் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கியிருக்காரு இந்த கேனஸ் டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவர் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வாங்கியிருக்காரு டென்த் பிளேஸில் சிவா மகாதேவன் இருக்காங்க எயிட்டீன்த் ப்ளேஸில் ஜிபி ஹர்ஷ்வர்தன் இருக்காங்க தே ஆர் ஃப்ரம் இண்டியா அதனால் இந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்கேன் தென் குகேஷ் வந்து ஒரு டைட்டில் வின் பண்ணியிருக்காரு எப்போனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்டீனில் டென்மார்க்கில் நடந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு ஓப்பன் ஈவெண்ட் அது என்னென்னா ஹில்ட்ரெட் ஹண்ட்ரட் அண்ட் டென்த் ஆனிவர்சரி ஓப்பன் ஈவெண்ட் ஆக்சுவலி குகேஷுடைய ஃபர்ஸ்ட் ஓப்பன் டோர்னமெண்ட் டைட்டில் இது தான் இப்போ நான் உங்களுக்கு தேர்டு கொஷின் வந்து கேட்குறேன் ஏஷியா விரிஸ்லிங் சாம்பியன்ஷிப் வந்து நடந்திருக்கு அதில் இந்தியா எத்தனை கோல்டு மெடல்ஸ் வந்து அவார்ட் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க அடுத்தது டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்டு ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த ரிப்போர்ட்டுடைய ஃபுல் நேம் என்னென்னா ரீஜியன் அண்ட் சிட்டி பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் ரேங்கிங் அப்படிங்கிறத இதோடைய ஃபுல் ரிப்போர்ட்டோட நேம் இந்தியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிஃப்த் ரேங்க்கில் இருக்குது பிகாஸ் இட் இஸ் த மோஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரியில் அஞ்சாவது இடத்துல இருக்குது ஃபஸ்ட்டு ஃபோர் பிளேசஸில் இருக்கிறது வந்து பங்களாதேஷ் பாகிஸ்தான் மங்கோலியா ஆப்கானிஸ்தான் அதுக்கடுத்து இந்தியா வந்து இருக்குது ஓகேங்களா நம்ம வேர்ல்டில் இருக்க டாப் தேர்ட்டி மோஸ்ட் பொல்யூட்டட் பிளேஸஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ டுவெண்ட்டி ஒனில் தேர்ட்டியில் இருபத்தி ஒரு பிளேசஸ் இந்தியாவில் மட்டுமே இருக்குது அதில் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இந்த வேர்ல்டுன்ற ஒரு பேரை வாங்கியிருக்கிறது வந்து காசியாபாத் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக இதை கொஷனில் கேட்கலாம் அப்புறம் கிட்டத்தட்ட மொத்தம் நைன்டி எயிட் கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணதில் க்ளீனஸ்ட் கண்ட்ரின்ற அவார்டை வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா பேர் வாங்கியிருக்காங்கன்னா பஹாமாஸ் கண்ட்ரி ஓகேங்களா அப்புறம் வேர்ல்டுலேயே மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டல் அவார்டை வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்க்கு யார் கொடுத்துருக்காங்கன்னா டெல்லிக்கு கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் டெல்லி வந்து ஏர் குவாலிட்டியில் ரொம்பவே மோசமாக இருக்குன்னு அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட் வந்து மெயினாக எதை கான்சன்ட்ரேட் பண்ணுதுன்னா பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுது ஏன்னா டைட்டிலே பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ரேங்கிங் தான் கொடுத்துருப்பாங்க பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹார்ம்ஃபுல் டு த ஹியூமன் ஹெல்த் அப்படிங்கிறதுனால அப்புறம் ஏர் பொல்யூஷனால் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஏர் பொல்யூஷன் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா செவன்

அதுக்கடுத்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்போ கவர்மெண்ட் இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய சம்மிட் அதோடைய பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டுறத சொல்கிறாங்க ரெஸ்பான்சிபிள் ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜென்ட் ஃபார் சோஷியல் எம்பவர்மெண்ட் ஓகேங்களா இதுதான் இந்த ரெய்ஸோடைய ஃபுல் ஃபார்ம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஆக்ரோ நம்முடைய ஃபுல் ஃபார்ம் கண்டிப்பாக கேட்கலாம் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட்னு சொல்கிறாங்க மொத வாட்டி இதை கண்டக்ட் பண்ணுறாங்க இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அலாங் வித் இண்டஸ்ட்ரி

இந்தியாவில் இம்ப்ரூவ் பண்ணுன்றதை பற்றி தான் இதில் பேசியிருக்காங்க இதில் வேறு ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க அது என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய ஸ்டார்ட் அப் சேலஞ்ச் பற்றியும் இண்டஸ்ட்ரியல் கன்சல்டேஷன் மீட்டிங் பற்றியும் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த நான் கேட்ட த்ரீ கொஷின்ஸ்க்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ வால்